ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி அல்லது தோசை மாவு வச்சு எப்படி ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்பம் செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவில் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. வழக்கமாக இட்லி கரைக்கிற மாதிரி 4 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 1 கப் அளவுக்கு உளுந்தும் போட்டு அரைச்ச மாவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 8 மணி நேரம் புளிச்சா பிறகு எடுத்து வச்சுருக்கிறேன். புளிச்ச மாவு தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும், உடனே ஃப்ரெஷ் மாவாக எடுக்கக்கூடாது. இது எப்படி ஆப்ப மாவு மாற்றலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து கரைச்சிக்கலாங்க. வழக்கமாக நம்ம ஆப்பத்துக்கு ஸ்டைலிஷாக தேங்காய் பால் எடுப்போம்ல, அதில் கூட நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால்னால் நல்லா ஆப்பம் நல்லா ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம சேர்த்துருந்த பச்சரிசி மாவும் சுகரும் அதனுடைய ஆப்பத்தோட ஓரங்கள் வந்து நல்லா சிவந்து வர்றதுக்கு உதவுங்க. அதனால தான் அதை சேர்த்துக்கிறோம். நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ இதை இட்லி மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை இட்லி மாவில் ஊற்றிக்கிறேங்க. இட்லி மாவு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தோசை மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக இல்லாத மாவை எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் இது கூட தேங்காய் பால் சேர்த்தா தான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். என்னுடைய மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தத்துக்கு நம்ம 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்காவது தேங்காய் பால் ஊற்றினாதாங்க ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒருவேளை உங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு மீதமுள்ளதுக்கு தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, மாவு நல்லா நுரைச்சிருக்குது. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றலாம். நான் இப்போ ஒரு ஆப்ப சட்டியை நல்லா சூடு பண்ணியிருக்கேங்க. நல்லா சூடாயிச்சான்னு செக் பண்ணிவிட்டு மாவு ஊற்றுங்க, அப்போ நான் தான் ஆப்பம் நல்லா வரும். இப்போ 1 கரண்டி மாவை சென்டரில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பச்சட்டியோட 2 கைப்பிடியும் பிடிச்சி ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி விட்டுக்கலாங்க. மேலே மேலே சுற்றக்கூடாது, சுற்றுனீங்கன்னா ஆப்பம் நல்லா பெர்ஃபெக்டான ஷேப்பில் வராது. பாருங்கள், ஆப்ப மாவில் செஞ்சது போலவே எவ்வளோ அழகாக நல்லா ஓட்ட ஓட்டையாக ஆப்பம் வந்திருக்குன்னு. இப்போ அது ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஆப்பம் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க, 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதோடய ஓரங்கள்லாம் நல்லா சிவந்து வந்திருக்கு. சென்டரில் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இதில் நான் சோடாப்பு கூட சேர்க்கலங்க, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். ஆனால் சோடாப்பு சேர்க்காமலே நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. சுவையான பஞ்சு போன்ற ஆப்பம் ரெடி.